Hi friends, welcome back to Sri Shara Vlogs. இன்னைக்கு cast iron shop தான் பார்க்க போறோம். இந்த ஷாப்போட பேர் பாத்தீங்கன்னா KTS Kitchen Home Needs. இந்த ஷாப் வந்து பொன்னப்பச்செட்டி ஸ்ட்ரீட்ல இருக்கு, பார்க் டவுன்ல. இந்த ஷாப் வந்து வால்டெக்ஸ் ரோட் பக்கத்துல இருக்கு. இந்த ஷாப்போட அட்ரஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், செக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அயன் கடாய் இது. ஓகே, அயன் கடாயிலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பெஷலாக ஒன்று போடுறோம். இந்த குவாலிட்டி இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா கையில் தொட்டிங்கன்னா இதெல்லாம் அழுக்கெல்லாம் ஆகாது. ஓகே, சீசனிங் பண்ணதா இல்ல எப்படி? நான் இது சீசன் பண்ணல, இதுக்கு அப்புறம் நம்ம சீசன் பண்ணோம். ஓகே, எப்படி சீசனிங் பண்றது? இது சீசனிங் பண்றது எப்படி கேட்டீங்கன்னா உப்பு எண்ணெய் ரெண்டுத்தையும் கலந்து அப்ளை பண்ணிடணும். ஓகே, அப்ளை பண்ணி ஒரு 2 hours 4 hours வெயில்ல வச்சிட்டீங்கன்னா இதுல இருக்கிற இதல் துகள்கள் எல்லாம் வந்து லூஸ் ஆயிடும். அதுக்கு அப்புறம் ஸ்க்ரப் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, சோ அப்படி பண்ணாக்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஓகே, இதோட பிரைஸ் எவ்வளவு ஆகும்? இது வந்து ஒரு கிலோ கணக்குல போடுறோம். பிரைஸ் வந்து அப் அண்ட் டவுன்லாம் இருக்கிறதுனால கரெக்டாக ரேட் சொல்ல முடியாது. ஓகே ஓகே, இது அயன் ஷீட் தான். ஓகே, அயன்லேயே பார்த்தீங்கன்னா 60-40 அப்படின்ற மாதிரி ஒரு குவாலிட்டி இது. ஓகே, எஸ்எஸ்ஸும் இருக்கும் எம்எஸ்ஸும் இருக்கும், மிக்சிங்காக இருக்கும். ஓகே, அப்படின்னா அதோட மீனிங் என்ன? அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக் கலரில் இருக்கும் ஷீட்டு. ஓகே, இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவே இருக்கும். ஓகே, அயன் ஷீட் தான், ஆனால் ஒயிட் கலரில் இருக்கும். ஓகே, பண்ணும். சரிங்களா, இது வந்து ஒயிட் ஷீட். இது பியூர் அயனா இல்ல எப்படி? 60-40 இப்ப முதல்ல சொன்னீங்கல்ல, ஆமா அது மாதிரி குவாலிட்டில 60-40 இது. ஓகே, ஆன்லைன் ஷாப்பிங் அவேலபிளா இருக்கா? அவேலபிளா இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி உள்ளது. ஓகே, இது வந்து பிளாட் டவா சொல்லுவாங்க. ஓகே, இது பாத்தீங்கனாக்கா தோசை ஊத்துறதுக்கு ட்ரை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகே, இதோட பிரைஸ் எவ்வளவு ஆகும் சார்? இதுவும் அந்த ரேஞ்ச் தாங்க, அயன் மெட்டீரியல். ₹150 அயன் மெட்டீரியல்லாம் வந்து அந்த. இது வந்து 14 இன்ச் தோசை தவா. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும். திக்கா இருக்கு. ஆமா, திக்காவும் இருக்கும், லைட் வெயிட்லயும் இருக்கும், வெயிட்லயும் இருக்கும். ஓகே, எல்லா இதுலயும் இருக்கும். அதே மாதிரி ரொட்டி தவான்னு இருக்கு. ஓகே, ரொட்டி தவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல இருக்கும். அப்படியே நீங்க ஆன்ல வச்சிருக்கீங்க, ரொட்டி தவா இந்த மாதிரி டைப்ல இருக்கும். ஓகே, இது வந்து சப்பாத்தி தவா. ஆமா, சப்பாத்தி தவா. ஓகே, இதோட பிரைஸ்லாம் எவ்வளவு ஆகும் சார்? சேம் தான், 150. ஆமா, தோசா தவாலேயே உட்டன் ஹேண்டில் இருக்கு. ஓகே, உட்டன் ஹேண்டில் தவா இது. இது வந்து எம்எஸ் கப். ஓகே, தோட் ஹேண்டில் தவா. ஓகே, இது வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து கைப்பிடி இல்லாம இருக்கிறதுனால இதுல சில மாவு பேசியதுக்கு சின்னதா இருக்கு. இது பெருசா கூட இருக்கு இல்ல. ஓகே, பெரிய சைஸ் கூட அவேலபிளா இருக்கு. அவேலபிளா இருக்கு. இதோட பிரைஸ்லாம் எவ்வளவு ஆகும் சார்? இது சேம் தான், அயன் பொறுத்த வரைக்கும் ஒரே ரேட் தான் வரும். ஓகே, இந்த அயன் கடாய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், 160 ரேஞ்ச் போல வரும். சரியான வெயிட். இது வந்து ஆர்டினரி ஆப்ப கடாய். ஓகே, இதோட பிரைஸ்லாம் எவ்வளவு சார்? இது எப்படி ஃபுல் அயனா இல்ல? இல்ல, காஸ்ட் அயன், ஃபுல் அயன். காஸ்ட் அயன். ஓகே, காஸ்ட் அயன். இது நாங்க சீசன் பண்ணி வச்சிருக்கோம். ஓ, சீசனிங் பண்ணி வச்சிருக்கீங்க. சீசனிங் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து நீங்க இதுக்கு அப்புறம் வந்து ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல ஆயில் உப்பு எண்ணெயும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வெயில்ல நல்லா ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சிட்டு மறுநாள் நீங்க எடுத்து ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஸ்கில்லட், டபுள் ஹேண்டில். டபுள் ஹேண்டில் இருக்கு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா சீசன் பண்ணாதது. ஓகே, சீசன் பண்ணிக்கணும். சீசன் பண்ணி வந்தா சீசன் பண்ணி கொடுப்போம். ₹100 எக்ஸ்ட்ரா ஆகும். ₹100 எக்ஸ்ட்ரா ஆகும். இது பாத்தீங்கன்னா இதே மாதிரி மார்க்கெட்ல நிறைய இடத்துல கிடைக்கும். பட் இதுல ஒரு விஷயம் நான் கேட்டினா, வெயிட் வச்சு ரேட் மாறும். ஓகே ஓகே, வெயிட் வச்சு ரேட் மாறும். ஆமா, இது வெயிட் எவ்வளோ வெயிட் இருக்கோ, இது கொஞ்சம் கனம் அதிகமாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதே வந்து கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, சரி அதை விட இவங்க ரேட் அதிகமாக சொல்கிறாங்கன்னு நம்ம நினைப்போம். ஓகே, ஸோ வெயிட்டை வச்சு பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வெயிட்டை வச்சு பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரேட் வைஸ் மாறிடும். ஓகே, ஏன்னா அயனை பொறுத்த வரைக்கும் அந்த
கிலோ இவ்வளோ ரேட் வருது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. லைட் வெயிட்லேயே பண்ணும்போது ரேட்டு கம்மியாக வரும். ஸோ பொருள் எப்படி இருக்கும், நம்ம லைஃப் வராது, ஆனால் இது லைஃப் நல்லா வரும். இது அடக்கல், இது ஓகே, இது சீசன் பண்ணியிருக்கு. இது வந்து அடை ஊற்றிக்கலாம், டீப்பாக இருக்கிறதுனால ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ காட்டிட்டு இருக்கிறது நீங்க காஸ்ட் அயன் தானா? ஆமா, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா நார்மல், அதாவது ஹேண்ட் மோல்ட் காஸ்ட் அயன். இது ஹேண்ட் மோல்ட் காஸ்ட் அயன். ஓகே, காஸ்ட் அயன்லயே வந்து ஹேண்ட் மோல்ட் இது. ஓகே, இது வந்து ரேட் கம்மி தான். இது மக்களுக்கு வந்து பெஸ்ட் யூஸ். இது ஓகே. ஆமா, நம்ம வாங்கி பழக்கப்படுத்திக்கலாம். அந்த காலத்துல இருந்து கிட்டத்தட்ட பழங்காலத்துல இருந்து இதுதான் பயன்பாட்டுல இருக்குது. இதுவும் காஸ்ட் அயன் கடாய் தான். ஓகே, இதோட பிரைஸ் எவ்வளவு? சீசனிங் பண்ணாதா இல்ல பண்ணாது? பண்ணாது. ஓகே, பண்ணனும்னா எப்படி? 100 ரூபீஸ் சார்ஜ் ஆகுமா? நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? எங்க பீஸ் பாத்தீங்கன்னா கீழே வந்து ரொம்ப தட்டியா இருக்கு. ஓகே, இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ் சைஸ்ல அவைலபிளா இருக்கு. இது வந்து செட்டா தான் கிடைக்கும். இது வந்து தாளிக்கிற கரண்டி. ஓகே, காஸ்ட் அயன். ஆமா, இது வந்து ஃபினிஷிங் வந்து ஒரு ஸ்மரான இருக்கும். ஓகே, நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் தான். இதுல வந்து விளக்கெண்ணெய் உப்பு போட்டு நல்லா mix பண்ணி நல்லா ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சீங்கன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து வெளியே வந்து வந்து டஸ்ட் இருக்கும், அழுக்கு இருக்கும். ஓகே, மறுநாள்ல இருந்து யூஸ் பண்ணலாம். ஆமா, அப்ப கம்பி நார் போட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி தேய்ச்சிட்டு அந்த துகள்கள் எல்லாமே வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குளி பண்ணிடுறோம். ஓகே, நார்மல் காஸ்ட் அயன் தான். நார்மல் காஸ்ட் அயன் மோல்ட், அயன் மோல்ட் சொல்லுவாங்க. ஓகே, பிளாடி வந்து பிளாட் பாட்டம், அதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டவ்லேயும் வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சீப் ரேட்ல கிடைக்கும். இது வந்து விலை கம்மி, நல்லா இருக்கும். இதுவும் வந்து லைஃப் நல்லா வரும். இது பிடிச்சி தூக்கி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, வெயிட் நல்லா இருக்கும். ஆமா, இது சிங்கிள் ஹேண்டில் ஸ்கில்லெட்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து நிறைய விரும்பி வாங்குற பொருள் தான். எல்லா மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வெயிட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்லேயும் போடுறாங்க, பட் அது நம்ம கொஞ்சம் லைட்டாக நம்ம ஷில் பண்ணாலும் கீழே உடஞ்சி வேர்ல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது வந்து லைஃப் நல்லா வரும். இது வந்து லைட் டீப் தவா. இது வந்து சீசன் பண்ணியிருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் ஆயிலும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிட்டு யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இது பட்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வரும். வெயிட்டும் கம்மியாக இருக்கும், ரேட்டும் நல்ல ரேட்டாக இருக்கும். தோசை மற்ற எல்லாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாம், கம்பல்சரி ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நாங்கள் கொடுக்குறோம். பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும் உங்களுக்கு, அந்த அளவுக்கு வந்து நைஸாக தோசை வரும். பெருசாக போட்டுக்கலாம் தோசை. இல்லையே, சைஸஸ் இருக்கா? சைஸ் இருக்கு, 10-14 இருக்கு. ஓகே, இது ஆப்பக்கடை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மோல்டில் பண்ணது. ஹைட்ராலிக் மோல்டா? ஆமாம், ஹைட்ராலிக் மோல்டில் பண்ணது. ஓகே, பார்த்தீங்கன்னா உள்ள நல்ல நைஸாக இருக்கும். இது வந்து எப்படி மெஷின் கட்டம்? ஆமாம், மெஷினில் பண்ணது. ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்குது கட்டிங்லாம். ஆமாம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வரது. ஓகே, இது வந்து நல்லாயிருக்கும் குவாலிட்டி. இதுவும் வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் தான். இது ரேட்டு வந்து கொஞ்சம் கூட இருக்கும். இது வந்து அடக்கல், 500 ருபீஸ். கொஞ்சம் பின்னாடி திருத்துங்க, பின்னாடி இப்படி வரும். சீசனிங் பண்ணதா எப்படி? ஆமாம், சீசனிங் பண்ணதா பண்ணது. இது வந்து கடாய் வித் ஹேண்டலோட இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சைஸ் 7. இது 7. இது இதுலயே சைசஸ் இருக்கா சார்? இருக்கு, 6 ல இருந்து 13 வரைக்கும் இருக்கு. ஓகே, இந்த தோசா தவா சீசன் பண்ணதா? சீசன் பண்ண 9 இன்ச். ஓகே, 9 இன்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச் வரைக்கும் இருக்கு. 14 இன்ச் வரைக்கும் இருக்கு. ஓகே, இது வந்து பனியாரக்கல், 14 குழி இருக்கு. ஓகே, இது பாத்தீங்கன்னா பேக் சைடுல வந்து பிளாட் பாட்டம். பிளாட் பாட்டமா? ஆமா, வெயிட் நல்லா இருக்கும். லைஃப்ல ஒரு டைம் வாங்கினாங்கன்னா திருப்பி வந்து நாலு முழுக்க வாங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்த 2-3 ஜென்ரேட்டருக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை இதுவும் பனியாத கல் தான், 7 குழி. 750 அபோவ் வருது. பேக்ல வந்து இந்த மாடல் வரும். அப்படியே வாங்கணும். ஸ்கொயர் கிரில் பேங்க, 8 இன்ச். 8 இன்ச் சைஸஸ் இருக்குல்ல? சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரை. பெரிய சைஸ், ரெண்டு சைஸ் வரும் இதுல. ஓகே, இதுவும் ஸ்கில்லட் தான். ஓகே, இதுல வந்து ரெண்டு சைஸ் இருக்கு. ரெண்டு சைஸ், மூணு சைஸ் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச். இது வந்து 8 இன்ச் காஸ்ட் அயன் ஸ்கில்லட். இதோட பிரைஸ் வந்து 835 அபோவ் ஆகுது. ஓகே,
பேக் சைடில் இப்படி இருக்கு. இதுவும் ஸ்கில்லட் தான், 1260 அபவ். ஓகே, கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து ஊத்தப்பம் ஸ்கில்லட், 955 அபவ் ப்ரைஸ் வரும். ஃபினிஷிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு, இங்கே பாருங்க. லைட் வெயிட் கூட. இது வந்து கடாய், 840 அபவ், 9 இன்ச்சா. ஓகே, பின்னாடி திருத்தங்களே. இது வந்து இண்டக்ஷன் பாட்டம், முன்னாடி திருத்தி. ஓகே, இது என்னது? டச் ஓவன். டச் ஓவன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி இது. ஓகே, இது வந்து மூடி வந்து வித் லெட்டோட இருக்கு. இதோட பிரைஸ் எவ்வளவு? 1360 அபவ் வருது. இண்டக்ஷன் பாட்டமா? ஆமா. ஓகே, இதை விட பெரிய சைஸ் இருக்கா? இல்லை, இதான் இந்த மாடலில் வந்துட்டு இந்த சைஸ் தான் வருது. இதுவும் ஆப்ப கடாய் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர், 8, 9, ரெண்டு ஐட்டம் வருது. இன்ச்சு ஆப்ப கடாய். ஆமாம். ஓகே, வித் லிட்டோட இருக்கு, ஹேண்டிலும் இருக்கு. ஆமாம், ஹேண்டில் வந்து சிலிக்கான் ஹேண்டில், லிட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆயின் ஹேண்டில். ஓகே ஓகே, இது வந்து தவா. ஓகே, சப்பர் ரோஸ் தவா, இது ஆயில் சீசன் பண்ணது. இது வந்து 13 இன்ச் தவா, இது 13 இன்ச். ஓகே, இது வந்து ப்ரீ ஹீட்டர் டச் ஓவன், இது டச் ஓவன். ஓகே, இது வந்து வித் லிட்டோட இருக்கு. ஓகே, இதோட பிரைஸ் எவ்வளவு? 2250. ஸ்கொயர் கிரில் பேன். ஓகே, இது வந்து வெயிட் அதிகமாக இருக்கும், லெட் ஹேண்டில் வந்து நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தனியாக வரும், இது காஸ்ட் ஆயின் தான். இதுவும் காஸ்ட் ஆயின், இது வந்து தனியாக வரும். இது வந்து ஜாயின் பண்ணி 500 அபவ். இது வந்து சூர்யா பிராண்ட். இது சூர்யா பிராண்ட். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற ஸ்கில்லெட்லாம் கொஞ்சம் வேறு இதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த டீப் வரும். ஆமாம். இது வந்து தோசா தவா, மாக்கல் தோசை தவா. ஓகே, இது பார்த்தீங்கன்னாக்கா சீசன் பண்ணியிருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து இது தோசை ஊற்றலாம். இப்போ ஸ்டோன்ஸ்லாம் சீசன் பண்ணோம்னா என்ன ப்ரொசீஜர்? ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லெண்ணெய், ஓகே, மஞ்சத்தூள் இது மிக்ஸ் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் வச்சிருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் கல் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 10 முறை பண்ணணும். 10 டைம்ஸ் பண்ணலாம். பண்ணால் தான் வந்துட்டு அது கூத்து வரும். அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணோம்னா லைட்டாக ஆயில் போட்டு, லைட்டாக ஆயில் போட்டு ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி இதில் விட்டு தண்ணி சூடு பண்ணும். சூடு பண்ணி முதல்ல வந்துட்டு சிம்மில் தான் வைக்கணும். விதமான சூட்டில் சூடு பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்துட்டு சூடாகிடும் தண்ணி. அதுக்கப்புறம் இந்த தண்ணி அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தோசை ஊற்றணும். தோசை ஊற்றிட்டு ஃபுல்லாக சூடு பண்ணக்கூடாது, அதாவது சிலு சிம்மிலே வைக்கணும். சிம்மிலே வச்சு பழகிட்டே வரணும். கல்ல சிம்மிலேருந்து கொஞ்சம் மீடியம் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கல் பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக வச்சு சமைக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஆனால் வெறும் கல், நம்ம இரும்பு தோசைகள்லாம் வச்சுட்டு ரொம்ப நேரம் அப்படியே சூடு பட்டுகிட்டே இருக்கணும்னு விட்டோம்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால் வந்துட்டு மீடியமாக வச்சு யூஸ் பண்ணாமல் போதும். கல் பரவலாக சூடி வரும், தோசையும் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் இது குழிப்பு நேரம் அதே போல் தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். தோசைகள் என்ன சொன்னால் அதே தான். இதில் வந்து எண்ணெய் தடவி ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் தண்ணி ஃபுல் பண்ணிட்டு அப்படியே சூடு பண்ணி தண்ணி அப்புறப்படுத்திட்டு ஏன் அப்புறப்படுத்தணும் அப்படின்னா இதுக்குள்ளே என்கிட்ட ஏற்கனவே எண்ணெய் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அது உள்ளே இருக்கிற எண்ணெய் துகள்கள் எல்லாமே வெளியே வந்துடும். நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு ஊற்றி யூஸ் பண்ணி. இது பருப்பு சட்டி. ஓகே, குழம்பு வைக்கிறதுக்கு, அதாவது இது ரெண்டு நேரடியாக எண்ணெய் விட்டு தாளிக்கக்கூடாது தவிர மற்றபடி நீங்கள் எல்லாம் கொட்டி பாயில் பண்ணால் ரொம்ப சீக்கிரம். பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கரில் வேகிறத விட இதில் சீக்கிரமாக வந்துடும். ஓகே ஓகே, இதிலே வந்து கடாய் டைப். ஆமாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வறுக்கிறது பொறுக்கிறது மசாலா மற்ற அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாங்க. ஃப்ரைங்லாம் பண்ணிக்கலாம். ஆமாம், இது வந்து இதுலேயும் டைரெக்டாக எண்ணெய் ஊற்றி கடவுட்டு தாளிக்க கூடாது. ஓகே, தாளிக்க மட்டும் கூடாது. ஆமாம், இதை ஃப்ரை பண்ணலாம்.
எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணி எண்ணெய் ஊற்றி வடை கூட சொல்லலாம். எண்ணெய் நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டு வடை கூட சொல்லலாம், ஒன்றே ஆகாது. ஆனால் அளவு கம்மியாக, அதாவது அடி பிடிச்ச அளவுக்கு கீழே ஒரு தீ பட்டக்கூடிய இடத்துலையே வந்துட்டு அதிக தீ படும்போது வெடிக்கிறதுக்காகிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு கல் சட்டி தான், மாக்கல் சட்டி தான். இது வந்து மிஷினில் கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பிளாட் பாட்டம், இந்த ஸ்டவ்வில் கூட வைக்கலாம், வச்சு சமைக்கலாம். இது வந்துட்டு மூடியோடு வருது. ஓகே, இதில் சமைச்சு ரெண்டு நாள் மூணு நாள் கூட நம்ம குழம்பு கெடாமல் வச்சுக்கலாம். போட்டு வருது, இது வந்து கைப்பிடி போட்டு வருது. ஆமாம், ஓகே. இந்த மாதிரி அடுப்புல வச்சு சமைக்க முடியாது, ஆனா ஸ்டோர் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு. இந்த கேடிஎஸ் கிச்சன் ஹோம் நீட் ஷாப்போட மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா நைனியப்பா நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நாம் ப்ரீவியஸாக பார்த்தது அவங்களோட ஷாப் தான், பொன்னப்பா செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இது எல்லாமே பார்பிக்யூ ஸ்டவ், சின்னது பெருசுன்னு நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ வெளியூர்லேருந்து யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா ஆன்லைன் ஷாப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறாங்க. மூணு தலைமுறையாக இவங்க இந்த ஷாப் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஃப்ரையிங் பேன்லாம் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தோசை தவா, இது பெரிய சைஸ், சின்ன சைஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த கடாய் பார்த்தீங்கன்னா பலகாரம் சுடுறதுக்கு யூஸ் பண்ணுற கடாய், இதுவும் தோசை தவா தான், ரெண்டு சைடும் ஹேண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க, செம வெயிட்டாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரல், சைஸஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பலகாரம் சுடுறதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி, இது வந்து பார்பிக்யூ ஸ்டிக்ஸ், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் ஆகுது. இந்த பார்பிக்யூ ஸ்டவ் வந்து 900 ருபீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.